நியாய விலை கடைகளில் குடும்பத்தாரை அடைக்கலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் நந்தினி நம்முடன் இணைந்திருக்கிறார். நந்தினி, இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சந்திதா. நியாய விலை கடைகளில் குடும்பத்தாரை அலக்கழித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் சுற்றறிக்கை மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த வகையில் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியபின் விரல் ரேகை சரிபார்ப்பு முறையில் நியாய விலை கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், நியாய விலை கடைகளுக்கு செல்ல இயலாத முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதர நபர்கள் இதற்கென உரிய படிவத்தில் அவரால் அட்டாட்சி செய்யப்பட்ட நபரின் விவரத்தை பதிந்து நியாய விலை கடைகளில் கொடுத்து அந்த நபரின் வாயிலாக உணவுப் பொருட்களை பெறுவது தொடர்பான விரிவான அறிவுரைகள் ஏற்கனவே ஜனவரி மாதம் முதல் வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மீண்டும் இதனை வலியுறுத்தி மார்ச் மாதம் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும், அதன் அடிப்படையில் அநேக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து பயன்பெற்று வருவதாகவும், இதற்கெனவே விற்பனை இயந்திரத்தில் கைரேகை சரிபார்ப்பு இல்லாமல் குடும்ப அட்டையினை மட்டும் ஸ்கேன் செய்து விற்பனை பரிவர்த்தனையினில் பதிவேட்டில் அங்கீகரிக்கப்பட்ட நபரின் கையொப்பம் பெற்று அவரிடம் பொருட்கள் வழங்க வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த சுற்றறிக்கையில் உணவுப் பொருள் வழங்கல்துறை ஆணையர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் 5 வயதிற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் யாரும் வந்து கைரேகை பதிந்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், நியாய விலை கடைகளுக்கு வர முடியாதவர்கள் அத்தாட்சி அளிக்கப்பட்ட நபர்கள் வழியாக பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என கடந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சட்டப்பேரவையில் தெரிவித்திருப்பதாகவும், இருந்த போதிலும் தற்போது புகார்கள் பெறப்படும் நிலையில் அங்கீகரிக்க படிவம் அளிக்காத அந்த அட்டைதாரர்கள் அங்கீகார படிவத்தினை நியாய விலை கடைகளில் பெற்று பூர்த்தி செய்து கடையில் வழங்கிய உடனேயே விநியோகிக்க தொடர்புடையவர்களுக்கு மீண்டும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் யாரேனும் குடும்பத்தாரை அலைக்கழித்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் சுற்றறிக்கை மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் வாயிலாக பொது விநியோக திட்ட பணிகளை சிறப்பாக நடைமுறைப்படுத்த மாநிலம் முழுவதும் நியாய விலை கடை பணியாளர்களுக்கு பயிற்சி நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாகவும், அப்பயிற்சியின் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக வயது முதிர்ந்த மாற்றுத்திறன் உள்ள அட்டைதாரர்களுக்கு உயர்ந்த சேவை வழங்கும் விதம் தொடர்பான பயிற்சிகளையும் அறிவுரைகளையும் நியாய விலை கடை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நியாய விலை கடைகளில் வயது முதிர்ந்தோரால் வந்து பொருட்களை வாங்க முடியாத பட்சத்தில் அவர்கள் குடும்பத்தாரை பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையில் அவர்களை அலைக்கழித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் சுற்றறிக்கை மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.